முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுல இந்த சீரிஸ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறித்தனத்தோட காத்துட்டு இருந்தாரு அதனாலேயே இந்த சீரிஸ்க்கு ஸ்டீவாக் வச்சிருந்த பெயர் என்ன தெரியுமா தி பைனல் பிராண்டியர் ஆஸ்திரேலியா வீரர்கள் கிட்ட இந்த தொடர ஜெயிச்சே ஆகணும்னு பல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாம் குடுத்து அவங்கள முறுக்கேத்தி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு ஆஸ்திரேலியாவோ பதினஞ்சு டெஸ்ட்களை தொடர்ந்து வின் பண்ணி சாதனை படைச்சிருந்த நேரம் மும்பையில நடந்த முதல் டெஸ்ட்ல வேற பத்து விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்தியன் டி டீமோட வயத்துல புலிய கரைச்சிருந்த டைம் முதல் டெஸ்ட்ல விளையாண்டத பார்த்து அடுத்த ரெண்டு டெஸ்ட்லயும் இந்தியா ஜெயிக்குமா இல்ல தோத்து போய் வரலாற்று புழை இழைக்குமா அப்படின்னு ரசிகர்கள் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்க ஆபத்துல இருக்கற ஹீரோயின கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறா மாதிரி இந்தியாவுக்கு ஹீரோ போல வந்து காப்பாத்துனவர் தான் ஹர்பஜன் சிங் அந்த ரெண்டு டெஸ்ட்ல இருபத்தெட்டு விக்கெட்டுகள் எடுத்து மொத்த சீரிஸையும் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு அசுரு பலம் கொண்ட ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் அதிர்ந்து தான் போனாங்க ஹர்பஜன் சிங்கோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த சீரிஸ் முடிஞ்சதும் ஸ்ரீ வாக் இப்படி தாங்க சொன்னாரு இந்தியால ஸ்பின் நல்லா எடுக்கிற ஹர்பஜன் விக்கெட்டுகளை எடுப்பாருன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு தான் வந்தோம் ஆனா மூணு டெஸ்ட் போட்டியில முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகள் எடுப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல வெற்றிய மொத்தமா எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஓப்பனாவே சொன்னாரு இந்தியன் கிரிக்கெட் டீமோட முகத்தையே மாத்தின சீரிஸ்னா அது இது தாங்க அது வரைக்கும் இந்தியன் டீம் சாதாரண டீமா நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில இந்த வெற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா நம்ம அடக்குனது அடங்காத ஜல்லிக்கட்டு காலைய அந்த காளைக்கு மூக்கனா கயிறு போட்டவரு நம்ம ஹர்பஜன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பஞ்சாப்ல பிறந்தாரு ஹர்பஜன் சிங் அவர் கூட பிறந்தவங்க அஞ்சு பேரு அக்கா தங்கச்சிங்க அவரோட அப்பா சர்தர் சர்தேவ் சிங் ஒரு பிசினஸ் மேன் ஹர்பஜனுக்கு அப்பாவோட பிசினஸ பாக்கணும்னு ஆசை ஆனா அவரோட அப்பா ஹர்பஜனை கிரிக்கெட் பயிற்சி முகாம்ல சேர்த்து விட்டு கிரிக்கெட் விளையாட சொன்னாரு முதல்ல ஹர்பஜனோட கோச் சரண்ஜித் சிப் புல்லார் அவர பேட்ஸ்மேனா ஆக்கணும்னு சொல்லி தான் பிராக்டிஸ குடுத்துருக்காரு கொஞ்ச நாள்ல அவர் இறந்து போகவே அடுத்து எங்க கோச்சிங் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரோட அப்பா டேவெண்டர் அரோரா அப்படின்றவர் கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காரு அர்பஜன் விளையாடுறத பார்த்த அரோரா நீ பேட்ஸ்மேன் ஆகவேனா அது உனக்கு சரிப்பட்டு வராது நீ ஸ்பின் பவுலிங் போட ஆரம்பின்னு சொன்னப்ப அர்பஜனுக்கு பயங்கர குழப்பம் சரி கோச் சொல்லிட்டாரே மீற முடியாதுன்னு நினைச்சு ஆஃப் ஸ்பின் பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு காலையில பிராக்டிஸ்க்கு வர அர்பஜன் காலையில மூணு மணினு நேரம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பிராக்டிஸ் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவாராம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இப்படியே பல மாசங்கள் வெறித்தனமா பிராக்டிஸ் எடுத்திருக்காரு இப்படி பிராக்டிஸ் பண்ணதாலயோ என்னமோ கிளப் போட்டிகள்ல சிறப்பா விளையாட ஆரம்பிச்சாரு கிளப் போட்டி பர்ஃபார்மன்ஸ் காரணமா பஞ்சாப் அண்டர் சிக்ஸ்டீன்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது முதல் மேட்ச்லயே விளையும் பயிர் முலையிலே தெரியுங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாரு ஹர்பஜன் சிங் ஹரியானா கூட நடந்த போட்டி போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல ஏழு விக்கெட்டையும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட்டுகளையும் எடுத்து மிரட்டிட்டாருன்னு சொல்லணும் அடுத்த மேட்ச்ல இமாச்சல பிரதேஷ் கூட பதினோரு விக்கெட்டுகளை எடுக்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த ஆச்சரியப்பட்ட செலக்டர்ஸ் இவர நார்த் ஜோன் டீமுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்புறம் அண்டர் நைன்டீன் டீம்ல இவர செலக்ட் பண்ணாங்க அப்ப இவர் வயசு வெறும் பதினாறு தான் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்டவர் ஏழு ஓவர் போட்டு பத்தொன்பது ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்க அந்த போட்டியில டீம் வின் பண்ணிடுச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு காரணமா பஞ்சாப் அண்டர் நைன்டீன் டீம்ல இடம் கிடைக்க அங்க பதினஞ்சு விக்கெட்டுகளை எடுத்து ரஞ்சி அணிக்கு செலக்ட் ஆனாரு ரஞ்சிலையும் அஞ்சு விக்கெட் கால் நிறைய எடுக்க அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் டீம்ல ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் அங்க ஆறு போட்டிகள்ல எட்டு விக்கெட்டுகளை எடுத்தாரு அவர் அப்படியே இந்தியா டீமுக்கு அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க விளையாட ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துலயே இந்தியன் டீம் என்ட்ரி கொடுக்கறது சாதாரண விஷயமே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் மார்ச் மாசம் ஆஸ்திரேலியா

லி பிரசன்னா அண்ட் ஸ்ரீனிவாசா வெங்கட்ராகவன் இவருக்கு ட்ரெயினிங் கொடுக்கறாங்க ஆனா அங்க போன ஹர்பஜன் சிங் இன்டிசிப்ளினா நடக்க இவரை அந்த கேம்பஸ்ல இருந்து வெளிய அனுப்பிடுறாங்க அதுக்கு அப்புறம் இந்தியன் டீம்லயும் இவரை எடுக்கல ஒரு வருஷமா இந்தியன் டீம்லயும் அதுக்கு அப்புறமா இவரை செலக்ட் பண்ணல அந்த நேரத்துல அர்பஜனோட அப்பா எதிர்பாராத விதமா இறந்து போய் வீட்டு பொறுப்பு முழுவதும் அர்பஜன் மேல விழுது அஞ்சு அக்கா தங்கைகள் இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்தியன் டீம்லயும் இடம் இல்ல வருமானத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சவரு ஒரு கட்டத்துல அமெரிக்காவுக்கு போய் ட்ரக் லாரி ஓட்டலாம்னு முடிவு பண்ணாரு ஆனா அவரோட சிஸ்டர்ஸ் அர்பஜன அங்க போக விடல நீ திரும்ப இந்தியன் டீம் குள்ள போகணும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணு சொல்ல ரஞ்சி டீம் குள்ள போய் வெறித்தனமா விளையாட ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் ஆஸ்திரேலியா இந்தியா மூணு டெஸ்ட் போட்டிகள்ல ஆட வருது கும்ப்ளேவுக்கு அடிபட்டு இருக்க அவர் அந்த தொடர்ல இருந்து விலகிட்டார் யாரை ஸ்பின்னரா போடலாம்னு டிஸ்கஸ் பண்றப்ப கேப்டன் கங்குலிக்கு எனக்கு ஹர்பஜன் வேணும்னு செலக்டர்ஸ் கிட்ட சொல்லிருக்காரு ஆனா அவங்க ஒத்துக்கல இருந்தும் அவர் பிடிவாதமா எனக்கு அவர்தான் வேணும்னு கேட்டு அர்பஜன டீம்ல எடுக்க வச்சாரு அதுக்கப்புறம் நடந்ததுதான் தனி வரலாறு அந்த சீரீஸ் மூலமா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மாபெரும் ஆஃப் ஸ்பின்னர் கிடைச்சாரு அந்த சீரீஸ்ல ஆஸ்திரேலியாவை ஓட விட்டாரு அர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லணும் மூணு போட்டிகள் கொண்ட தொடர்ல முப்பத்தி விக்கெட்டுகளை எடுத்து உலக சாதனைய படைச்சாரு இவர் எடுத்த ஹாட்ரிக்க இன்னைக்குமே மறக்க முடியாத பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா வைக்கலாம் கிரிக்கெட் பைபிள் விஸ்டன் வெளியிட்ட சிறந்த பவுலிங் ஸ்பெல்ல இவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் இடம் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் யாருமே தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு அர்பஜன் சிங் டீமோட நம்பர் ஒன் ஸ்பின்னரான கும்ளேவையே பல போட்டிகள்ல வெளியே உட்கார வச்சுட்டு இவரை ஆட வச்சாங்க அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஸ்பின்னர் ஆயிட்டாரு டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு அது ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமான பிட்ச்னால ஒரு ஸ்பின்னரை மட்டும் தான் ஆட வச்சாங்க கும்லேவா இல்ல அர்பஜனானு வந்தப்ப ஹர்பஜனுக்கே அதிக வாய்ப்புகள் வந்துச்சு ஒரு கட்டத்துல கும்லே வெளியே உட்காரத பார்க்க முடியாம ஹர்பஜனே அவர்கிட்ட போய் சாரி கேட்டாரு அதுக்கு கும்பலே சின்ன பையன் மாதிரி பண்ணாத போய் நல்லா விளையாடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு பாண்டிங் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இந்தியா பல டெஸ்ட் போட்டிகள்ல சிறப்பா ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ்ல அதே மாதிரி தான் லெக் ஸ்பின்னுக்கு கும்லேவும் ஆஃப் ஸ்பின்னுக்கு ஹர்பஜனும் சேர்ந்தா எப்பேற்பட்ட டீமும் இந்தியா கிட்ட தோத்து தாங்க போகும் ஹர்பஜன் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் இல்ல வெளியூர் டெஸ்ட் போட்டிகள்லயும் நிறைய விக்கெட்டா எடுத்துக்கிட்டே இருந்தாரு எல்லா ஸ்பின்னருமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு புது வகையான பந்து வீசு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹர்பஜன் தூஸ்ரா அப்படின்ற பந்து வீசு முறைய தேர்வு செஞ்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறுகள்ல அது ஏற்கனவே பாகிஸ்தான் ஸ்பின்னர் சக்லைன் முஸ்டாக் ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் முரளிதரன் யூஸ் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு இருந்தும் தைரியமா அந்த டெக்னிக்க கையில எடுத்தாரு ஹர்பஜன் சிங் தூஸ்ரா வீசும் போது கை த்ரோ மாதிரி போறதா சொல்லி இவர் பந்து வீசுற முறை மேல சந்தேகத்தை எழுப்பினாரு மேட்ச் ரெஃபரி கிரிஸ் போர்டு அதுக்கப்புறம் அப்பயர்ஸோட தொடர் கண்காணிப்புல தூசரா பந்துகளை வீசினாரு ஹர்பஜன் சிங் டூ தௌசண்ட் செவன் கப் அப்ப பாகிஸ்தான் கூட சூப்பர் ஓவர்ல அடிச்ச போர்டா இருக்கட்டும் அதே சீரிஸ்ல செமிபைனல் போட்டியில மைக்கேல் கிளார்க்கோட ஸ்டெம்ப பேத்ததாகட்டும் ஹர்பஜன் மாஸ் காட்டியிருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் ஆட போனாங்க அங்க வச்சு நடந்த சிட்னி டெஸ்ட் வரலாற்றில் நடைபெற்ற மோசமான டெஸ்ட் போட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் அம்பையர் எல்லாருமே தொடர்ந்து தவறான முடிவுகளை கொடுத்துட்டு வந்தாங்க மறுபக்கம் ஹர்பஜன் பேட்டிங் ஆடும்போது சைமன் சைமன் பண்ண பதிலுக்கு ஹர்பஜன் திட்ட என மங்கின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சைமன்ஸ் அத பயங்கர பிரச்சனையா கிளப்பினாரு அத இனவெறி பிரச்சனையாவே ஆஸ்திரேலியாவில கொண்டு போயிட்டாங்க ஆனா ஹர்பஜன் அத நான் சொல்லலன்னு சொல்ல விசாரணை நடத்தி அவரை சஸ்பெண்ட் பண்ணி பதிலுக்கு இந்தியா ஆஃப்ல போய் அதுல ஜெயிச்சு ஹர்பஜனை ஆட வச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல சிட்னில நடந்த போட்டியை மங்கி கேட்னு சொன்னாதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சையான போட்டியாதான் அந்த போட்டி இருந்துச்சு டூ தௌசண்ட் எயிட்ல ஆக ஸ்பின் ஹெட்டா ஆனாரு நம்ம அர்பஜன் இந்தியா விளையாண்ட எல்லா போட்டிகள்லயுமே அர்பஜன் கண்டிப்பா இருப்பாரு ஹர்பஜன் நல்ல பவுலர் மட்டும் இல்ல சிறந்த பிஞ்ச் ஹிட்டரும் கூட பல போட்டிகள்ல அதிரடியா ஆடி வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு அக்தர் பால் ஆடிச்ச ஆஸ்திரேலியா கூட அடிச்ச ஆஃப் செஞ்சுரியா இருக்கட்டும் போட்டியோட போக்கையே மாத்தி விட்டுருவார்னு தான் சொல்லணும் முக்கியமா அவரோட பேட்டிங் மூலமா அதுவும் ரெண்டாயிரத்தி நியூசிலாந்து கூட நடந்த போட்டிகள்ல அடுத்தடுத்து ரெண்டு டெஸ்ட் செஞ்சுரிஸ விலாசி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சாரு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினோரு காலகட்டங்கள்ல இவரோட ஃபார்ம் லைட்டா சறுக்க ஆரம்பிக்க மற்றொரு ஸ்பின்னர் ஆன அஸ்வின் இந்தியன் டீம்க்குள்ள வந்தாரு உள்ள வந்த அஸ்வின் மடமடன்னு விக்கெட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சாரு இருந்தும் அர்பஜன் ரெண்டாயிரத்தி போட்டிகள் இவரோட இடத்த காலி பண்ணினது ரொம்பவே உண்மை ஐ பி எல் போட்டிகள்ல மும்பை இந்தியன் சார்பா விளையாட ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த அணிக்காக விளையாடிட்டு வராரு பல போட்டிகள்ல அணிக்கு கேப்டனா இருந்திருக்காரு ஏகப்பட்ட வெற்றிகளை வாங்கி கொடுத்தவரு கடந்த ரெண்டு வருஷங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பா விளையாண்டுட்டு வராரு கூடவே தமிழ்ல நல்ல ரைமிங்ல ட்வீட் போட்டு கலக்கிட்டும் இருக்காரு இந்தியாவுக்கு கும்லேக்கப்புறம் கிடைச்ச சிறந்த ஸ்பின்னர்னா அது வேற யாரும் இல்லங்க நம்ம ஹர்பஜன் சிங் தான்